மற்ற மாநிலங்களில் உள்ளது போன்று தங்களுக்கும் ஊக்கத்தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்கள் 2500 பேரும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 3600 பேரும் உள்ளனர். பயிற்சி மருத்துவர்களுக்கு 8400 ரூபாயும் முதுநிலை மருத்துவம் படிப்பவர்களுக்கு 17500 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்ற தங்களுக்கும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கையை அரசு ஏற்கும் வரை திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவர்களுக்கான உதவித்தொகை 17400 ரூபாய் என்பது டெல்லி மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது டெல்லியில் வந்து 71000 ரூபாய் வழங்குகின்றனர். ஆனால் தமிழகத்தில் வெறும் 17000 ரூபாய் மட்டுமே வழங்குகின்றனர். இது நமது மருத்துவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாக உள்ளது. இப்பிரச்சனை தொடர்பாக கடந்த 6 மாத காலமாக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும் வரை நாங்கள் வந்து இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்துள்ளோம். ஊக்கத்தொகையை உயர்த்த கோரி எங்களோட போராட்டம் இது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நமது இந்த கோரிக்கைகளை ஏற்கவும் இது முடிஞ்ச அளவுக்கு இது எங்களோட கோரிக்கைகளை பார்த்து அவங்கள வந்து இந்த அவங்க திசையை எங்கள் பக்கம் திருப்புவதற்குமான ஒரு போராட்டம். ICU போன்ற முக்கிய பணிகளில் ஈடுபட்டுள்ள 2000 மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்றும் இதனால் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனா்.